எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரீதி கிச்சனில் வெஜிடபிள் கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, வெஜிடபிள் கொத்து செய்கிறதுக்காக ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பீன்ஸ், ரெண்டு தக்காளி, மூணு கத்திரிக்காய், கொஞ்சம் கேரட், மூணு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காய்களையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மசூர் தால் எடுத்திருக்கேன். மசூர் தால் இல்லைன்னா சாம்பார் வைக்கிற பருப்பே நம்ம எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். எல்லா காயையும் சேர்த்தாச்சு. இதில் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அது கூடவே 1 கொட்டை அளவு புளி. இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். பருப்பு காய் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்போ வெஜிடபிள் கொத்துவை தாளிச்சிடலாம். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துடலாம். உளுந்து பருப்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். நம்ம தாளித்ததை வெஜிடபிள் கொத்துல சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் காய் உருவமே தெரியாத அளவுக்கு நல்லா கடைஞ்சி விட்டாச்சு, அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெஜிடபிள் கொத்து ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி வெஜிடபிள் கொத்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிரீதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.